வன மகளே நாங்கிறாகோ இனி நம்ம என்ன பார்க்க போகலாம் நிறைய பேர் வீடியோலையும் அதுக்கப்புறம் லைவ்ல எல்லாருமே இருந்தீங்க உங்களோட இன்கம் என்ன இன்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதை பற்றி தான் கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து கிரியேட் பண்ண நியூ இன்ட்ரோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட யூடியூப் ஸ்டோரியை நான் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இன்கம் வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே என்னோடய யூடியூப் ஸ்டோரிய வந்து ஒரு சின்ன கிளிப்பாக நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் அது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன் அவர் ஃபர்ஸ்ட்டு விலாக் வீடியோ அதில் தான் சொல்லியிருப்பேன் அதை வந்து பார்க்காத செக் பண்ணுங்க இ அப்படி அது பார்க்க இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு எனக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நனப்பே கிடையாது நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகும்போது எனக்கு பூரா வளர்த்துட்டு சரி நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் யூடியூப்பில் அதனால் அந்த மாதிரி நம்மளும் போட முடியுமா அப்படின்னு போய் சர்ச் பண்ணும்போது போது யூடியூபில் அவன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அதெல்லாம் எப்படின்னு கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் எடுத்து அவனே விட்டு எனக்கு அப்போ பயமாக இருந்துச்சு பேசுகிறதுக்கு அவனாலாம் பேசினான் இப்போ நான் தான் அவன் பேச மாட்டேறான் பயத்தில் பயத்துலலாம் அவங்க வீ அவங்க வீட்டில் அதுக்கப்புறம் ஸ்கூலெல்லாம் கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதுல அப்புறம் அவனே அவனே பேசி அந்த புறா குணெல்லாம் காமிச்சான் அது வந்து நல்ல வியூஸ் போயிருந்துச்சி நம்ம சேனலுக்கு யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல வியூஸ் போகிறதுக்கு நல்ல பணம் அப்படின்னா நிறைய பேர் நிறைய பணம் வரும் அது கண்டிப்பாக உங்கள் யூடியூப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹார்ட் ஒர்க்கும் அதுக்கப்புறம் வந்து லக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஏன்னா வந்து ஒரு மாதத்துலேயே கூட நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கூட போகலாம் அந்த மாதிரி லக்கு தான் இருந்தாலும் ஃபேமஸ் பர்சன் ஃபேமஸ் ஆகி போயிருந்தே இருப்பாங்க நம்மள மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக வந்து வளரணும் என்னை வந்து ரோ இந்த வயசில் என்னாலையும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லுறதுக்கு தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் அதை அப்லோட் பண்ணுறதுக்கு நான் எப்படி நான் கற்றுக்கிட்டேன் அது எடிட்டே எதுவுமே கிடையாது அப்படியே எடுத்தது அப்படியே போட்டேன் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பாருங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸு அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் புறா பற்றி எடுக்கலாம் புறா தான் அதுக்கப்புறம் நானும் புறா வாங்கிட்டேன் எனக்கு புறா அளவுக்கு முன்னாடி பிடிக்கும் பட் எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணலை அதுக்கப்புறம் அலோ பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் வளர்க்க ஆரம்பித்தேன் அது வந்து உங்ககிட்ட வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருந்தேன் என்னோடய ஃபஸ்ட்டு இன்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பேன் அதில் வந்து நான் ரொம்ப குண்டாகவும் அதுக்கப்புறம் வணக்கம் எல்லாேருக்கும் வணக்கம் அந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் அதை ரொம்ப ஜோக்காக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து அது ரொம்ப ஜோக்கா இருக்கும் நான் இப்போ பார்த்தா கூட ரொம்ப சிரிச்சுட்டே இருப்பேன் அந்த வீடியோஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கேன் அது பாருங்க அதுக்கு முன்னால புறா வளர்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தோம் அதுக்கப்புறம் அந்த புறா வீடியோஸ் வந்து நானும் போட ஆரம்பித்தேன் மற்றவங்க மாதிரி அதுக்கப்புறம் நான் நிறைய சேனலில் வந்து கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி அந்த சேனல்லாம் இங்கே சொல்ல விரும்பல நான் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நிறைய விஷயம் வந்து புறா பற்றி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் பழைய வியூஸ் இப்போ இருக்காங்களான்னு எனக்கு சரியாக தெரியல பட் வந்து கண்டிப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நிறைய நான் வந்து நிறைய கூட ஷேர் பண்ணேன் சரி புறா வீடியோவே எடுத்துட்டுருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்ன வீடியோஸ் கண்டென்ட் போடலான்னு பார்க்கும்போது என்னோடய புறா இறந்துருச்சு அது வந்து ஒரு வீடியோவை நான் சொல்லியிருந்தேன் அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சோகமான விஷயம் அது இப்போ பேச தவிர அது நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போது அடுத்த கண்டென்ட் நம்ம கண்டிப்பாக போகணும் ஏன்னா புறா இல்லை ஊருக்கும் ஊருக்கு போனால் தான் என்னோடய ஃப்ரெண்டு புறாவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மொத்த கண்டென் டாக்ஸு மாடி அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கும் வந்து நீங்கள் நல்ல ஆதரவு கொடுத்துருந்தீங்க ஜெர்மன் சப்புள்னா இப்போ ஃபிஃப்டீன் தௌசண்ட் கே போயிட்டுருக்கு அதான் ஃபிஃப்டீன் தௌசண்ட் போய்ட்டு இருக்க வியூஸு சூப்பராக எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன் சரி நம்மளுக்கு புறா ஆடியன்ஸ் தான் என்ன இருந்தாலும் புறா ஆடியன்ஸ் அப்புறம் டாக் லவர்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்காங்க சன் பெட்ஸ் தான் போகணும் அப்படின்னு பொழுது இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் நான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கவனி பண்ணுறேன் என்னடா இன்கம்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசிகிட்டுருக்கு அப்படின்னா அது வந்து அப்படி பேச பேச வந்து நான் நடுவில் உங்களுக்கு இன்கம் தான் சொல்கிறேன் இந்த யூடியூவில் என்ன மாதிரி இருக்கவங்க இல்லை என்னோடய பெரியவங்க ஒரு நீங்கள் வயசானவங்களாக இருந்தாலும் யூடியூப் சேனல் கண்டிப்பாக ரன் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகிட்டு வந்துட்டீங்க ஆஃபீஸ்லேருந்து அந்த மாதிரி யூடியூப் சேனலில் ஒரு பார்ட் டைமாக கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டுனா நீங்கள் அது ஃபுல்லாக எடுத்துக்கலாம் அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் லக்கும் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க்கு தான் ஃபர்ஸ்ட்டு ஹார்ட் ஒர்க்கும் அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஒர்க்காக அந்த ஸ்மார்ட் ஒர்க் என்னென்னா எடிட்டிங் தான் எடிட்டிங் அந்த தம்மே அது எல்லாத்தையும் வந்து க்ரியேட்டிவாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது உங்கள் சேனலில் வந்து வேறு லெவலில் போகும் பட் கொஞ்சம் லேட் ஆகணும் சில பேருக்கு ரொம்ப லக்கில் வேறு லெவல் இருச்சு ஆனால் இப்போ எனக்கு இந்த மானிட்டைஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது மானிட்டைஸ் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு மணி அனுப்புவாங்க அது அனுப்புறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டோம் அதுக்கு பார்த்திங்கன்னா செவன் லேக் வியூஸ் அதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் த தேர்ட்டி ஒன் கே தேர்ட்டி ஃபைவ் கே அந்த மாதிரிலாம் போச்சு பட் அது மான்டேஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இன்கம் வந்து ஆட் ஆகும் பட் வந்து நாங்கள் அதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்க்குலாம் ஒரு ரெண்டு டாலர் இல்லை எட்டு டாலர் அந்த மாதிரி கூட கொடுப்பாங்க இப்போ ஏழு லட்சம் நம்மளோட ஹையஸ்ட்டு வியூஸே வந்து நம்ம சேனலில் ஏழு லட்சம் அதுவும் என்னோடய ஃப்ரெண்டோட கேஜ் அப்போ நின்னா லக்குன்னு தெரில தான் நான் வந்து ஆனேன் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நானே கொஞ்சம் பேசி பேசி உங்களுக்கு நிறைய கண்டென்ட் கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க எனக்கு எப்படி வளருது தயவு செஞ்சு மற்ற யூடியூபர்ஸ்கிட்டயோ இல்லை ஃபேமஸ் பர்சன்கிட்டயோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லாதீங்க உங்களோட திறமையை வெளிக்காட்டுங்க கண்டிப்பாக உங்களுக்கான பதில் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ இன்கம் என்ன அப்படின்னு சொல் பார்த்தீங்கன்னா அதாவது வெளிநாட்டு டாலர்ஸ் படி ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸு டாலர்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்தாங்க யூடியூப்லேருந்து அதாவது இந்திய மணிக்கு இந்திய மணிக்கு வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறுரூபா ஸ்க்ரீன்ஷாட் வந்து எங்கள் சைடில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதுதான் என்னோட மடி வந்து என்னோடய ஃபஸ்ட் இன்கம் அதாவது இந்த வயசில் நான் வெறும் பத்தாயிரத்துக்கடை ரெண்டு வருஷமாக போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படின்னா கிடையாது இந்த வயசில் எனக்கு சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயம் நீங்கள் என்னதான் இருந்தாலும் அந்த புல் செதுக்கி இந்த கடையில் வேலை செஞ்சு அப்படி சம்பாதிக்கிறோட ஒரு வீடியோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி அதுலேருந்து இந்த வயசில் அதாவது நான் இப்போ வந்து எயித்து தான் படிக்கிறேன் பட் இவ்வளோ சம்பாதிக்கிறேன்னா அது வந்து என்னோடய ஃபஸ்ட் இன்கம் இந்த வயசிலே அப்படின்றது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் இது ரெண்டு வருஷமாக போட்டிருக்கியே அதுக்கு நீ வேறு என்ன வேலை செஞ்சிருந்தாலும் இன்னேற்றி அதுக்கு மேலே சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து என்னோடய ஹார்ட் ஒர்க் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இந் அடுத்த இன்கம் வரத்துக்கு நான் கண்டிப்பாக ஒன் இயரோ சிக்ஸ் மந்த்லேயோ கண்டிப்பாக எடுத்துட்டு வந்துடுறேன் என்னோட அவ்வளோ நாள அப்படி கூட முடியாது ஒரு மாதத்துலேயே கூட நான் ஃபேமஸ் ஆகிட்டு அந்த மாதிரிலாம் ஆகலாம் ஆனால் லக்கு தான் ரொம்ப முக்கியம் நான் கண்டிப்பாக என்னோடய ஹார்ட் ஒர்க்கை நான் போட்டு நிறைய வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இதான் என்னோடய யூடியூப் இன்கம் ஸ்க்ரீன்ஷாட்லாம் பார்த்துருப்பீங்க இதான் த்ரூத்தான ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து லட்ச லட்சமாக சம்பாதிக்கலாம்ப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க அது கண்டிப்பாக கிடையாது அதாவது நம்மள மாதிரி யூடியூபர்ஸ் கொஞ்சம் சின்ன யூடியூபர்ஸ்லாம் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ண முடியாது மில்லியன் கணக்காக சப்ஸ்கிரைபர் வச்சு சப்ஸ்கிரைபுக்கான பணம் கிடையாது அது ஒரு கவுண்ட் அதாவது நம்ம வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அது ஒரு பெருமை அவ்வளோதான் பட் வந்து அந்த வியூஸும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வர ஆட்ஸ் தான் கண்டிப்பாக மில்லியன் கணக்காக சப்ஸ்கிரைப் வச்சு மில்லியன்களுக்காக ட்ரெண்டிங்கில் எப்போவுமே வந்து அந்த மாதிரி வரவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதிகமான காசுகள் வரும் அது எவ்வளோ அக்யூரேட்டானா நம்ம சொல்லணும் யூடியூப் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நூறு டாலர் தான் பண்ண சொல்லுவாங்க பட் நம்ம கொஞ்சம் எக்ஸ்டேண்ட் பண்ணி நாங்கள் வந்து ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஒன் ஃபிஃப்டி வச்சோம் அப்புறம் கன்வி பண்ணிட்டு ஒன் ஃபார்ட்டி சிக்ஸில் நாங்கள் வந்து எடுத்துட்டோம் நம்மளோட எங்களோட இன்கம்மை இது எடுத்துல நாங்கள் இன்னும் என்ன அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் எதுவும் முடிவு பண்ணலை கண்டிப்பாக வந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் சர்ச் பண்ணி உங்களுக்காக நான் கண்டிப்பாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இந்த நிமிஷம் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் நானே இருப்பேன் அதனால் இன்கம் இப்போ தான் சொன்னேன் கொஞ்சம் மன்னிச்சுக்குவாங்க நிறைய பேர் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க அவங்களுக்காக தான் நீங்களும் யூடியூப் சேனலை நிறைய பேர் உங்கள் என்னோடய சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ண செய்ய கீழே டிஸ்க்ரிப்ஷனில் இருக்குது அதுக்கப்புறம் டெலகிராம் குரூப் அதான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம மையா அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் டெலகிராமில் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது நான் வீடியோஸ் போனால் நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்கிறீங்க அதுக்காக தான் அதை க்ரியேட் பண்ணேன் அதை வந்து நாங்கள் ஷேர் பண்ணிவிட்டோம் அதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா வீடியோ யூடியூப்பில் வந்துடும் இல்லைன்னா ரொம்ப பெரிய விஷயம்னா என்னோடய பத்தாயிரத்துக்காடோ இவ்வளோ நாள் தள்ள பேசியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு யூடியூப்பும் அதுக்கப்புறம் வந்து இந்த வயசில் எனக்கு இன்கம் வரும் அப்படின்னு நான் நினச்சேன் பார்க்கல இதே நானே இருந்து ரெண்டு வருஷமும் சேர்த்துருந்தாலும் கண்டிப்பாக ஒரு மூணாயிரத்து அஞ்சாயிரம் தான் நான் சேர்த்துருவேன் பட் வந்து ஒன்றும் எக்ஸ்ட்ராவே வந்திருக்கே நான் வந்து அதனால் சேர்த்தும் வைக்கல இப்போதையும் நான் கொஞ்சம் தான் சேர்த்து வச்சுருக்கேன் அதெல்லாம் நான் ரிவல் பண்ணேன் அப்புறம் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன கன்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இதுதான் என்னோட இன்கம் உங்களாலையும் முடியும் இதோடு அதிகமாகவே சம்பாதிக்க அதனால் கண்டிப்பாக யூடியூப் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும் உங்களுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்